அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் பைபிள் உலகம் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நாம் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். அதுதான் வந்து கேள்வி. இந்த கேள்வி வந்து யார், இந்த வார்த்தைகளை யார் சொன்னது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தோம். அநேகர் நீங்கள் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணீங்க, ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொன்னால், லாபான். லாபான் என்பது மிகச்சரியான விடை. இது வந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலே வருகிறது. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த நாளுக்கு இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து இந்த கேள்வி நான் எடுத்திருக்கிறேன். நிருப பாடத்திலிருந்து இந்த கேள்வி நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஃபில் இன் த அந்த பிளாங்க்காக வர இடத்துல வர வேண்டிய வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கேள்வி நான் வாசிக்கட்டுமா? அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய டேஷ் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். திரும்ப வாசிக்கிறேன். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய, அதாவது எதின் மேல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், அது அல்லது எதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வர வேண்டிய வார்த்தை, நீங்கள் எதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் மேல்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய எதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுதான் கேள்வி. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். திரும்பவும் நான் கேள்வியை வாசிக்கிறேன். அவர் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய எதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுதான் கேள்வி. கண்டுபிடிச்சவங்க ஆன்சரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய விடைகளை பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பைபிளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நான் வந்து உங்களை ஒரு புதிய கேள்வியோடு நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.